தேர்தலோட முடிவுகள் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இந்த முடிவுகள் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு தங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இந்த நிலையில பாஜக தமிழகத்திலே நாங்க தான் மூன்றாவது பெரிய கட்சி அப்படிங்கிற பாசிட்டிவ் அப்ரோச்சோட புதிய வியூகங்களை வகுக்க தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த இரண்டுக்கும் நடுவுல பெரிய எதிர்கட்சியா அறியப்படுற அதிமுகவுக்கு இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் மிகப்பெரிய எதிர்மறையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதிலையும் குறிப்பா அதிமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிடுச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல்கள் அதிமுகலயே எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில தொடர் தோல்வி கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமின்னு அவருக்கு எதிராக போஸ்டர்கள் கூட ஒட்டப்பட்டு வருது. இந்த நிலையில அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்களுக்கிடையே ஒரு தகவல் புயல் வேகத்துல பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய தலைமையில இருந்து இந்த தடவை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு மற்ற மாவட்டங்களுக்கு எந்த ஒரு நிதியும் கொடுக்கப்படல. ஆனா எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில பாஜகவுக்கு தேர்தல் நிதி உதவி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் தான் அது. அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களுக்கு எந்த நிதியும் கொடுக்காத நிலையில எதிரா களம்காலர கூட்டணியிலிருந்து விலகிய கட்சிக்கு எதுக்காக நிதி உதவி கொடுக்கணும்? ஏற்கனவே பீகார் கர்நாடகா மாநில தேர்தல்களின் போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நிதி உதவி கொடுத்திருந்தாரு. அப்ப கூட்டணியில இருந்தோம். இப்ப கூட்டணியில இல்லாத நிலையிலையும் பாஜகவுடைய தயவு தனக்கு தேவை அப்படிங்கறத தெரிஞ்சு அவர் நிதி உதவி கொடுத்திருக்கிறாரு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவுடைய சில நிர்வாகிகள் மூலமா இந்த தகவல் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி நிதி கொடுத்திருக்கிற இந்த விஷயம் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கூட தெரியாது. கடந்த தை அமாவாசை அன்னைக்கு பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை மதியம் செய்தியாளர்களை சந்திச்சு இந்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் அப்படின்னு அறிவிச்சாரு. இதையடுத்து அன்னைக்கு இரவு சேலத்துல செய்தியாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி பாஜக எங்களிருந்து கூட்டணியிலிருந்து விலகிடுச்சுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் உள்ளிட்ட சிலர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு அங்க கூட்டணியிலிருந்து போனா நமக்கு நல்லது தானே, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி, நமக்கு வந்து அவங்களுடைய தயவு கண்டிப்பா தேவை. சோ தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசுங்க, பாஜகவை எதிர்த்துக்க வேண்டாம்னு ஆணையிட்டு இருக்காரு. ஆனா அதையும் மீறி விழுப்புரத்துல நடந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்துல பேசும்போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், யாரோ பண்ண தப்புக்கு நம்ம பழி அனுபவிச்சுட்டு இருந்தோம், இப்பதான் பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு பாஜக கூட்டணியில இல்லாதத பத்தி நிம்மதியா பேசினாரு. அங்கிருந்த அதிமுக தொண்டர்களும் அதுக்கு உற்சாகமா விசில் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்படியா அதிமுக கூட்டணியில பாஜக இல்லாததா அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா கொண்டாடி இருந்த நிலையில தான் அதிமுகவுக்கு நிதியுதவி கொடுக்காம பாஜகவுடைய தேர்தல் செலவுகளுக்கு நிதியுதவி கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதன் மூலமா அடுத்த மக்களவை தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்னு தான் தெரியுது அப்படின்னு இந்த மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறாங்க. இந்த நிலையில இந்த தகவல் பத்தி பாஜகவோட ரியாக்சன் என்ன அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம். பாஜக தரப்பிலிருந்து நமக்கு கிடைச்ச தகவல்கள் படி பாஜக மத்தியில ஆளும் கட்சியா இருக்கு. தேர்தல் அறிவிக்கப்பட உடனேயே பாஜகவுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை தேர்தலுக்கான செலவுகள்லாம் கச்சிதமா ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைய தேர்தல்கள்ல தமிழ்நாடு பாஜக எழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னா பண விஷயத்துல இருக்கும். ஆனா இந்த முறை அப்படிலாம் எதுவும் இல்லாம எல்லா பொருளாதார வசதிகளும் எல்லா வேட்பாளர்களுக்கும் சிறப்பா செஞ்சு தரப்பட்டது. பாஜகவுக்கு நிதியுதவி செய்யறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்கிறாங்க, அவங்க மூலம் தான் நிதியுதவி பெறப்பட்டுச்சு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து நிதியுதவி பெறப்படல. பாஜகவுக்கு உதவி செய்யறதுக்கு நிதியுதவி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்திருந்தாங்க, அவங்க மூலம் தான் நிதியுதவி பெறப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க பாஜக தரப்புல. அடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளையும் உடனடியா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னபலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.